அதான் வெளில வந்துடுறீங்களாடா. ஏய், வெளியிலே வர முடியாது, எடுத்து இப்போ போறீங்களா? சும்மா கத்தி நீ. ஏய், என் மேலேயே கையை வைப்பீங்களாடா? ஏய், அவ்வளோ பெரிய ஆளாண்டி. நீங்க இருக்கிற தெரிஞ்சா அந்த நடராஜ் அண்ணாச்சி பொண்ண லவ் பண்றானா? அண்ணாச்சி பொண்ணா? அலையெல்லாம் போயாச்சு, அவ்வளவுதான். இனிமேலே போயிட்டு சொன்ன ஐயா, ஜிலேபி மீன். சோகே, சோகே, எப்படி இருக்க சோகே? ஏ, எனக்கு அவசரமா வேலை, இது போயிட்டு வந்துடா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் கர்ப்பமா இருக்கேன். அப்படியா? அவளுக்கு தெரியும். கர்ப்பமா இருக்கலாம், அதான் கலை சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டியா? ஏய், அப்படிலாம் சொல்ல முடியாதனால தான் ரோட்ல எங்க பார்த்தாலும் ஆப்பா ஆப்பான்னு கத்தினு வருதுங்க. புது வீடு வந்துட்டேன்னு பால் காசுறாவேசா? ஆமா, இது புது வீடு பாரு, டீ போடுறேன்டா. கல்யாணம் ஆகி நல்லா தானே போனேன், போன வேகத்தை தெரியுமான்டா? விசா, உண்மையால கல்யாணம் தானே? கிண்டலு அவளுக்காச்சும் பையிருக்கோ இல்லையோ. சா, முதல்ல புருஷனுக்கு ஏதாவது இருக்கிறான்னு கேளு. ஏ, சூடா இது, ஆத்தி விடா. சீப்ப, இருந்தாலும் ஒரு வசிதான் விசா, நாற்பது நாளும் ஒன்னாவதுல உன்னை திருத்தவே முடியாதுரா. சொல்லு சேட்டு. இதோ வந்துடு சேட்டு. ஏய், சேடு கூப்பிட்றா, வாடா. பெரிய வேலைய பசங்க அனுப்பி குத்துரு சேட்டை. ஏயா அவசரப்படுற, முதல்ல அவங்க உயிரோட வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ யார், நான் ஆடணும்? ஆமாங்க. ஆ, சரி. வணக்கம் சேட்டு. ஏ,
ஓகே வா வா வா. ஒரு லாரியில இருக்கிற சரக்கு அடிக்கணும், ஓடிட்டு இருக்கிற லாரியில இருக்கிற சரக்கை எடுக்கணும். லாரியில் இருக்க பொருளை அச்சுட்டு சொன்னல நாடி இதுன்னு தெரில, அதான் லாரி அச்சுன்னு வந்துட்டேன். இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன்னா? ஆ சரி.